சொல்றது வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அவர் வந்து அண்ணாவை பத்தி பேசினது கான்ட்ரவர்சியா உருவாச்சு, ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசினது கான்ட்ரவர்சியா உருவாச்சு. அண்ணா திமுகல வந்து பெரும் எதிர்விதிகளை ஏற்படுத்தியது என்பதை நாம் நல்லா அறிவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து சி வி சண்முகத்தை பத்தி விமர்சனம் பண்ணது போன்ற விஷயங்கள், நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், கூட்டணியில் இருந்தாலும் அடிமை கிடையாது போன்ற விஷயங்கள் பேசினது வந்து எதிர்விதிகள் வந்து அதிமுகலேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் அதிமுக அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லைன்னு இப்படிலாம் இவ்வளவு விஷயங்கள் நடந்து இருக்கும்போது தமிழக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சொல்ற விஷயம் வந்து ஒரு முழு பூசணிக்காக சூத்திரம் அடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி அண்ணாவில் இந்த மாதிரி தொடர்ந்து பேசியிருந்தாருன்னா அதிமுக தொடர்ந்து வந்து தேர்தல் மோடி எப்படி இணைந்து வேலை செய்வார்கள். அதனால இப்ப அதிமுக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அண்ணாமலையை வந்து நீக்கணும், தலைவர் தலைமை பதவியிலும் நீக்கணும்ட்டு. அந்த காலம் வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து பாஜக தலைமை. ஸோ நீ ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்ச நாள் ஆகும் அவர் முடிவெடுக்கிறதுக்கு. அண்ணாமலையை வந்து அவங்க தலைவர் பதவியிலும் இருக்கிறாங்களா இல்லை வந்து தலைவர் பதவியில் கண்டிப்பாக பண்ணிட்டு கூட்டணியும் தொடர்றாங்களா, அப்போ அப்போ எடப்பாடி அவர்கள் என்ன நிலைப்பாடு இருக்கிறாருன்றத அப்போதான் பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ்நாடு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொல்வது சரியான ஒரு விஷயம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், அதே போல அண்ணா குறித்து தான் ஒருபோதும் தரக்குறைவாக விமர்சித்தது இல்லை என்றும் அண்ணா பற்றி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன சார்? இதை பத்தி முடிவெடுக்க எப்படி இருக்குமே நான் சொன்னேனோ, பாஜக தலைமையில அண்ணாமலையோட இங்க இருக்கிற மாநில தலைவர் பதவியை பத்தி தீர்மானிக்கணும்னு சொன்னேனோ, அதே மாதிரி இந்த அண்ணா பற்றின பேச்சு வரும்போது இதை பத்தி முடிவு இவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சரியாதான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது இதை பத்தி ஒரு முடிவெடுக்க வேண்டியது தமிழக அதிமுக அதிமுக எடப்பாடி அவர்கள். ஏன்னா அண்ணா பத்தி அண்ணாமலை பேசுறதுக்கு எதிர்வினை ஆற்றியது அவர்கள் தான். இப்போ அண்ணாமலை வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதே மாதிரிதான் முன்பு வந்து ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார். இப்போது மறுபடியும் அண்ணாவை பத்தி அண்ணா மன்னிப்பு கேட்டார் போன்ற விஷயங்களை சொல்லிவிட்டு நான் பேசுவது கரெக்டுன்னு சொல்றார். இதை பத்தி ஒரு கால் எடுத்து இந்த கால் எடுத்துக்க வேண்டியது வந்து எடப்பாடி அவர்கள். ஏன்னா அதை ஒட்டிதான் வந்து அண்ணா அனைத்தையும் அண்ணா திமுக வந்து பாஜக இல்லைன்னு ஜெயக்குமார் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். நம்ம ரெண்டாவது வந்து அந்த சமயத்தில் என்ன நடந்தது வந்து அவர் இந்து பத்திரிகையில் இருந்திருக்கு அவர் சொன்னார், ஆக்சுவலாக அண்ணாமலை சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்து பத்திரிகைகள் தெளிவாக அந்த சமயத்துக்கு என்ன நடந்தது என்பதை எழுதியிருக்கிறார்கள். அதில் அண்ணா அவர்கள் மன்னிப்பு கேட்டதாக எந்த இடத்துலையும் வரவே இல்லை. அதான் அதுதான் விஷயம். ஸோ அண்ணா மன்னிப்பு கேட்டதாகவும் அண்ணா ஓடி இருந்ததாகவும் அண்ணாமலை பேசியது முழுக்க முழுக்க தவறு. அதை வந்து மீண்டும் மீண்டும் நான் பேசியது சரி என்று சொல்லுவார். ஆனால் இதை பற்றி ஒரு முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடியும் அஇஅதிமுக தான். அண்ணாவை பற்றி தொடர்ந்து இப்படி அவதூறு பேசிக்கொள்வதை தவித்துக் கொண்டு கூட்டணியில் தொடர வேண்டாம் வேண்டாமா என்பதை எடப்பாடிதான் முடிவு செய்ய வேண்டும். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன் சார்.